கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி துவங்கியுள்ளதால் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் வாகனங்களை சோதனை செய்து பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கும் பணிகள் துவங்கியுள்ளன. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் கோழிப்பண்ணைகளில் வளர்த்து வந்த கோழிகள் திடீரென மடிந்துவிட துவங்கியதால் இறந்த கோழிகளை கேரள கால்நடைத்துறை சோதனை செய்தது. அப்போது கோழிகள் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தது தெரிய வந்தது. இந்நிலையில் பறவை காய்ச்சல் பரவுவதை தடுக்க கேரள அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி தமிழக கேரள எல்லையான பகுதியான கூடலூர் கக்கநல்லா பகுதியில் உள்ள காவல்துறை சோதனை சாவடியில் கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் பகவத் சிங் தலைமையில் கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களை சோதனை செய்து அந்த வாகனங்களில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை கால்நடைத்துறை ஊழியர்கள் தெளித்து வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட கால்நடைத்துறை இணை இயக்குநர் பகவத் சிங் தெரிவிக்கையில், பறவை காய்ச்சல் பரவலை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேரளா தமிழ்நாடு எல்லைப் பகுதிகளில் உள்ள 8 சோதனை சாவடிகளில் கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களை சோதனை செய்து அந்த வாகனங்களில் பூச்சிக்கொல்லி மருந்தை தெளித்து வருகிறோம். இறைச்சி கழிவுகளை கேரளாவில் இருந்து ஏற்றி வரும் வாகனங்களை திருப்பி கேரளாவுக்கே அனுப்பி வைக்கப்படும் என்றார்.